வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், மைனர் பொண்ணு மைனர் பையன் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் நடந்த தகராறால துரதிருஷ்டவசமாக ஒரு பொண்ணோட உயிரே போயிருச்சு. இப்போ காலேஜ் படிக்கிற 20 வயசு பொண்ணு, அவளோட பேர் பிரீத்தி. பிரீத்திக்கு 17 வயசுல ஒரு ஃப்ரெண்டு இருந்தா. அந்த ஃப்ரெண்டுக்கு 17 வயசுல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபாசமா இருக்கிற ஒரு போட்டோவை பிரீத்தி ஸ்டேட்டஸ்ல வச்சா. இனி அவ்வளவுதான், அந்த 17 வயசு பொண்ணு, அவளோட அம்மா, அவளோட அக்கா, பிரதர் எல்லாருமே சேர்ந்து பிரீத்தியோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏற்பட்ட மோதல்ல அது சண்டையா மாறி அதுல பிரீத்தியோட அம்மா, அவங்களோட பேர் லீலாவதி, இவங்க இறந்து போயிட்டாங்க. சாதாரணமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்ச ஒரு பிக் அவளோட அம்மாவோட உயிரையே வாங்கிருச்சு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, சுதந்திரம் இருக்கலாம், அந்த சுதந்திரமே எல்லை மீறப்போ அவங்களோட அப்பா அம்மாக்கும் ஆபத்து, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறவங்களுக்கும் ஆபத்து, அந்த பொண்ணை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து. இது சம்பந்தமா விவரமா பார்த்தோம்னா, 48 வயசான லீலாவதி பிரசாத் அவங்க மகாராஷ்டிரால பால்கர் மாவட்டத்துல போய்சர் பகுதியில இருக்காங்க. இவங்களோட மகள் பேர் பிரீத்தி பிரசாத். இவங்க தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணோட வயசு 17. இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. பிரீத்தி தான் அந்த டிபியை வச்சா. இத 17 வயசுள்ள அந்த பொண்ணு பார்த்தா, அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. பிப்ரவரி 10 அன்னைக்கு அவங்க எல்லாருமே பிரீத்தியோட வீட்டுக்கு வந்தாங்க. பிரீத்திக்கும் அந்த 17 வயசு பொண்ணு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிச்சது. அந்த சண்டைய பிரீத்தியோட அம்மா லீலாவதி தடுக்க முயற்சி பண்ணாங்க. அதுல பிரீத்தியோட அம்மாக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அன்னைக்கு மறுநாள், அதாவது பிப்ரவரி 11 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லீலாவதி இறந்துட்டாங்க. இமீடியட்டா இந்த விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்டா கொடுத்தாங்க. போலீஸ் வந்து அவங்க மேல ஐபிசி செக்ஷன் 304 கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. இதுல 17 வயசு பொண்ணு இருக்க இல்லையா, அந்த பொண்ணை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனாங்க. இந்த 17 வயசு பொண்ணோட அம்மா, அக்கா, அண்ணா இவங்களை ஜட்ஜ் ரிமைண்ட் பண்ணி 10 நாட்களுக்கு ஜெயில இருக்க வச்சாங்க. இப்ப அவங்க ஜெயில தான் இருக்காங்க. ஒரு சின்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கு பாத்தீங்க இல்லையா. அவளோட அம்மாவோட உயிரே போயிருச்சு. அவளோட ஃப்ரெண்ட் எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி பண்ணிருச்சு. ரெண்டு குடும்பம் இப்போ எப்படி ஆயிருச்சுன்னு பாத்தீங்களா. அதனாலதான் சொல்றேன், ஸ்மார்ட் போன் நம்ம கையில இருக்குன்னு நம்மளும் ஏதோ நல்லது பண்றோம்னு எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா ஜனங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னா, அந்த வர்ற மெசேஜ் சரிதானா நிஜம்தானா அப்படின்னு கூட யோசிக்காம, என்னோடதை எதுக்கு வச்ச, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சண்டை தான் ஆரம்பமாகுது. இது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறப்பையும் வரலாம், சோசியல் மீடியால கமெண்ட் பண்றப்பையும் வரலாம். சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த உண்மை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.